Hi friends, welcome to Exams Daily Tamil. இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்ககிட்ட எதை பத்தி ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, தேனி மாவட்டத்துல இருக்கிற கூட்டுறவுத்துறை சார்பா நியாய விலை கடைகள்ல விற்பனையாளர்களுக்கான காலிப்பணி இடங்கள் இருக்கு, அதுக்கு விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தின டீட்டெயிலான நோட்டிபிகேஷன் ரிலீஸை பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. யார் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால், தேனி மாவட்டத்தில் இருக்கிற கூட்டுறவு சங்கத்துடைய நியாய விலை கடைகளுடைய சார்பாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பணியிடங்களுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நியாய விலை கடை பணியாளர் அதாவது சேல்ஸ் பர்சனுக்கு கேட்டிருக்காங்க. எந்த நிறுவனத்தில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம், இந்த ரெண்டு பேரும் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து மொத்த காலி பணியிடங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா 26 இருக்குது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு 25, வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்துக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பள விகிதம்னு பார்த்தோம்னு சொன்னால், தொகுப்பு ஊதியமாக அதாவது ஒரு ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு 5000 ரூபாய் வந்து நியமன நாளில் இருந்து கொடுக்கப்படும் அப்படின்னும், ஓராண்டுக்கு அப்புறமா உங்களுடைய ஊதிய விகிதம் வந்து அதிகரிக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2.5% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஊதியம் வந்து 4300 ரூபாயில் இருந்து 12000 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நிபந்தனைகள்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இதுக்கு வந்து வகுப்பு வாரி சுழற்சி முறை மூலமாக ஒட்டுமொத்த நியமனத்திற்கும் பின்பற்றப்படும் அப்படின்ற மாதிரி, அப்படி வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்த காலி பணியிடம்னு சொல்லி பார்த்தோன்னா, பொதுப்பிரிவு 26 இருக்குது. பொதுப்பிரிவில் 7, பிற்படுத்தப்பட்டோர் 6, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்ட 1, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினருக்கு 6, பழங்குடியினர் ஆதி திராவிடருக்கு 4 இடங்களும், ஆதி திராவிடர் அருந்ததியருக்கு 1, ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கும் 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது நியமனம் நடக்கிறப்போ பெண் விண்ணப்பதாரர்கள் வந்து போதுமான அளவில் இல்லை அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கான ஒதுக்கீட்டு எண்ணிக்கை வந்து தகுதி வாய்ந்த அதே வகுப்பை சேர்ந்த ஆண்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்து ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் இவங்க எல்லாருமே இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய இந்த இதை வந்து அந்த விவரங்கள் விண்ணப்பத்தில் அவங்களுடைய விவரங்களை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்காங்க. உடற்தகுதி சான்றிதழ் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சொல்லியிருக்காங்க. மருத்துவருடைய நிலைக்கு இருக்கிற மாதிரியும், மருத்துவர்கிட்ட இருந்து உடற்தகுதி சான்றிதழ் பெற்றதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தகுதிகள்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது வயது தகுதிகள்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஜனவரி 1 தேதியில் உங்களுக்கு வந்து 18 வயசு பூர்த்தி அடைஞ்சவராக நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் வயது வரம்பு கிடையாது அப்படின்னு சொன்னால், ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், அனைத்து வகுப்பை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது. அதே மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவங்களுக்கெல்லாம் வயது வரம்பு கிடையாது. மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு வந்து வயது வரம்பு வந்து 30 வயசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் முன்னாள் இராணுவத்தினர்களுக்கும் அரசுடைய ஆணைப்படி வயது வரம்பு விலங்களிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த காலி பணியிடங்களுக்கு வந்து நீங்கள் மேல்நிலை வகுப்பு அதாவது +2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ, இல்லை அதுக்கு சமமான ஏதாவது ஒரு கல்வி தகுதி பெற்றிருந்தாலோ போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி திறன், அதாவது இதில் வந்து மொழித்திறன் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னும், நீங்கள் வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு போதுமான அளவு தமிழ் படிக்கவும் எழுதவும் தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரிவு நிறைன்னு சொல்லி பார்த்தோன்னா, காலி பணியிடங்கள், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பெறப்படுற பட்டியலும், இவ்விளம்பரம் மூலமாக பெறப்படுற பட்டியல்கள் எல்லாத்துக்குமே நேர்முக தேர்வில் இருந்து தான் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் நீங்கள் நிரப்பப்படும் இந்த காலி பணியிடங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களுக்கு விருப்பம் தெரிவித்தல், இது வந்து முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்டர்வியூ போகிறப்போ நீங்கள் அங்கே அட்டன் பண்ணுறப்பையோ எனக்கு வந்து இந்த பணியில் வந்து சேர்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் தெரிவிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்துடைய முடிவு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் வந்து உங்கள் கடைசி நியமனத்தை வந்து இறுதி முடிவாக எடுக்க போகிறாங்க அப்படின்னும், அதில் வேறு யாருடைய தலையீடும் இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.
விண்ணப்பங்கள் வந்து எப்போ விநியோகிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியே ஆரம்பிச்சிருச்சு. கடைசி தேதி வர்ற 29/8 அதாவது நாளைக்கு தான் வந்து கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து நாளைக்கு 5:45 அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பத்தை வந்து எதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்துடைய அஃபிஷியல் வெப்சைட் drbthenni.net. நான் ரிப்பீட் பண்ணுறேன், drbthenni.net. இந்த இதில் போய் நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தோட பதிவு கட்டணம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 150 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆதி திராவிடர், பழங்குடியினர் இவங்க இந்த வகுப்பை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. விண்ணப்ப படிவத்தோடு நீங்கள் எதெல்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சான்றிதழ்களுடைய ஃபோட்டோ காப்பி, அதாவது நகலை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் அதில் அட்டாச் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி அட்டாச் பண்ணி நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் காப்பியை வந்து இதில் அட்டாச் பண்ணிடக்கூடாது. அப்படி அட்டாச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நிராகரிக்கப்படும், உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டுரும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டான நகலை தான் நீங்கள் எடுத்து ஆன் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு, அதாவது இன்டர்வியூவை பொறுத்த அளவுக்கு நீங்கள் அவங்க வந்து உங்களுக்கு அழைப்பு கடிதம் கொடுத்துருப்பாங்க. அந்த அழைப்பு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற நாள் மற்றும் தேதி, நாள் தேதி அப்புறம் அந்த நேரத்துக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் போயிருக்கணும். இதில் ஏதாவது ஒரு மாற்றத்தோடையோ இல்லை நீங்கள் லேட்டாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு உரிமையுமே நீங்கள் கோர முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் நீங்கள் கலந்துக்கிறப்ப பயணப்படி உங்களுக்கு எதுவுமே வழங்கப்படாது அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. தடையில்லா சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பணியிருக்கிற அலுவலகத்தில் இருந்து தேவையான தடையில்லா சான்றிதழை நீங்கள் வந்து நேர்முக தேர்வு அட்டன் பண்ணுறப்ப நீங்கள் சமர்ப்பிக்கணும், அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பங்களை நீங்கள் எப்படி பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விண்ணப்பங்களை கண்டிப்பாக வந்து பால் பாயிண்ட் பெனில் தான் நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படின்னும், கையெழுத்து கண்டிப்பாக இருக்கணும், உங்களுடைய கேண்டிடேட் சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் சிக்னேச்சர் இல்லாமல் நீங்கள் வந்து விண்ணப்பத்தை அழிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டுரும் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து விண்ணப்ப படிவத்தில் உங்களுடைய எல்லாதுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ரீசெக் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி கரெக்டான உங்களுடைய ஒரிஜினலான இதை தான் நீங்கள் வந்து நீங்கள் விவரங்களை தான் நீங்கள் அதில் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தோடு நீங்கள் பதிவு கட்டணத்திற்குடைய செலுத்து சீட்டையும் நீங்கள் வந்து தவறாமல் இணைச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் வந்து நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து இணைப்பதிவாளர், அதாவது தலைவர், மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலைய தலைவருக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு நேராகவோ இல்லை தபால் மூலமாகவோ அவங்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது தேனி மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் தலைவர், அதாவது இணைப்பதிவாளர் வந்து இதை வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தவறாமல் இது பண்ணுங்கள். உங்களுக்கு தகுதியும் வாய்ப்பும் விருப்பமும் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உங்களுக்கு வந்து இதை பற்றி இன்னும் வந்து விவரங்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் கூடுதலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு லேட்டஸ்ட்டான நோட்டிஃபிகேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.